உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். கலைமகள் வழிபாட்டின் மூன்றாவது நாள் நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். கலைமகள் எங்களுக்கு அறிவு தெய்வமாக, அனைவரும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வமாக இருக்கின்றாள். அந்த வகையிலே கலைமகளை வழிபடுவதன் மூலம் என்ன பயன்களை நாங்கள் பெறலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய குழந்தைகளும் இளம் தலைமுறையினரும் இன்று வழிபாட்டு நடைமுறைகளிலிருந்து சற்று விலகி கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர்களை எவ்வாறு மீண்டும் இந்த வழிபாட்டு நடைமுறைகளோடு இணைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தேடுதலும் எங்களிடையே இன்று இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நாம் இன்றைக்கெல்லாம் புலம்பெயர் நாடுகளிலே சென்று எம்முடைய வழிபாட்டு நடைமுறைகளை எங்களுடைய அடுத்த தலைமுறையினர்களும் பின்பற்ற வேண்டும், அவர்களும் அதனால் பயனடைய வேண்டும் என்பதற்காக பல திருக்கோவில்களை கட்டி வழிபாட்டு நடைமுறைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வழிபாட்டு நடைமுறை தொடர்ச்சியாக பின்பற்றப்படுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு இப்போது அவர்களிடையே தோன்றி இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ஐயப்பாடு தோன்றி அந்த ஐயப்பாட்டை தீர்க்க முடியாமல் இது ஒரு பெரிய சிக்கலாக முடிந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நவராத்திரி விழா காலத்திலே அந்த வழிபாட்டு நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே சில கருத்துக்களை அவர்களுக்கு கூறினால் அது பயன்பாடாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். என்றாலும் பொதுவாக இந்த கலைமகள் வழிபாடு 9ஆம் நாள் நிறைவான நவ இராத்திரியினுடைய நிறைவு நாளன்று அந்த வழிபாட்டின் பயனை பற்றி நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது அந்த பயன்களிலே ஏதாவது ஒரு பயன் எங்களுக்கு கிடைக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த வழிபாடு இந்த எங்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற சக்தி, அறிவு சக்தி. சில பேர் சொல்லுவார்கள் இந்த பிள்ளை சரியான மொக்கு, அது கொண்டும் படிக்க முடியாது என்று. அப்படி ஒரு குழந்தையும் இல்லை, எல்லா குழந்தையும் இயற்கையான அறிவோடு தான் இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறக்கின்றது. அவர்களுக்கு மேலும் அறிவை கொடுப்பதற்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் சமூகமும் நாடும் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த குழந்தையினுடைய அறிவை பெருக்கி அந்த அறிவு பெருக்கத்தின் மூலமாக அந்த குழந்தையை இந்த சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு உறுப்பினராக ஆக்குவதற்கு இந்த வழிபாடு உறுதியாக துணையாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த நவராத்திரி விழாக்களிலே கலைமகள் வழிபாடு இந்த அறிவை பெருக்குவதற்கு ஒரு குழந்தையை வழி நடத்துவதற்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுகின்ற வழிபாடாக இருக்கும். கல்வி பேறு என்கின்ற அந்த உறுதியான ஒரு அறிவு பெறுகின்ற அந்த பயிற்சி, ஒரு குழந்தை 3 வயது வரைக்கும் தன்னுடைய தாயினுடைய பயிற்சியிலே தனக்குரிய அறிவான செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளுகிறது, பயிலுகின்றது. அதற்கு பின்னர் இன்று மேலை நாடுகளிலும் சரி, எங்களுடைய தாயகம் அல்லது கீழே தேசங்களிலும் சரி, இந்த குழந்தைகளை குழந்தைகளுக்கு அதாவது மழலைகள் பயிலுகின்ற ஒரு கல்வி கூடத்திற்கு அனுப்புகின்ற ஒரு வழக்கம் வந்துவிட்டது. முன்னைய காலங்களில் அப்படி இல்லை. அந்த குழந்தை ஏறக்குறைய 5 ஆண்டுகள் தன்னுடைய வீட்டிலேயே தனக்குரிய எல்லா அறிவுகளையும் பெறக்கூடிய நிலையிலே வளர்கின்றது. இங்கே இந்த கல்வி பேறு என்கின்ற நிலையிலே அது வீட்டை தாண்டி வெளியே சென்று பள்ளியிலே தான் கற்க வேண்டிய ஒரு கட்டத்தை எதிர்கொள்ளுகின்ற போது அந்த குழந்தைக்கு அந்த கல்வி பேறு என்பது ஒரு ஏட்டுக்கல்வியாக மட்டும் மனதிலே பதியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானம் அல்லது பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள் அல்லது இசைத்துறை பயிலுகின்றவர்கள் அவர்கள் பயிற்சிக்காக தங்களுடைய ஏனைய பயிற்சிகளை பெறுகின்ற போது அது ஏட்டுக்கல்விக்கு அப்பால் ஒரு மேலதிக அறிவாக தென்பட்டாலும் அது அவர்களுடைய முழுமையான வாழ்க்கைக்கு பயன்படுமோ என்பது சற்று ஐயத்திற்குரியது. ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய ஏட்டுக்கல்வியின் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதுதான் உண்மையான கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கு இந்த கல்வி பேறு என்கின்ற நிலையிலே கல்விக்கூடங்களிலே கூட இன்றைக்கு கலைமகள் விழா எல்லா பாடசாலைகளிலும் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு வாணி விழா என்று பெயர் வைத்து பள்ளிகளுக்கு அப்பால் இருக்கின்ற தொழில் நிறுவனங்களிலும் கூட இது கொண்டாடப்படுகின்றது. வாணி என்று சொன்னால் அவள் வாக்கிற்கு அதிபதி, எங்களுக்கு அந்த வாக்கை அருளுகின்றவள். இந்த எங்களுடைய வணிகத்துறையிலே எங்களுடைய வாக்கு பலத்தினாலே எங்களுடைய வணிக வளத்தை நாங்கள் பெருக்குவதற்கு அந்த வாக்கு பலம் வேண்டும் என்று நினைத்து அந்த வழிபாடு எல்லா இடங்களிலும் தொடரப்படுகின்றது. இன்னும் ஒன்று, இந்த கல்வி பேருக்கு அப்பால் எனக்கு தேவையான அழகு கலைகளை நான் பயிலுவதற்கு கலைமகளை நான் வழிபட வேண்டும். சிற்பம், ஓவியம், ஏனைய கலைகள், அதாவது வினைத்திறனான கலைகள் எல்லாவற்றையும் பயிற்றுவதற்கு
நான் அந்த அறிவை பெறுவதற்கு எனக்கு கலைமகளுடைய அறிவு தேவை. செல்வத்திற்கு லக்ஷ்மி, வீரத்திற்கு துர்க்கை, ஆனால் ஏனி எல்லாவற்றையும் பெறுவதற்கு இந்த கலைமகள் வழிபாடு வேண்டும் என்று சொன்னால், இந்த கலை என்ற சொல்லுக்குள்ளேயே நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற எல்லா கலைகளையும் அடக்கக்கூடிய வகையிலே கலைகள் எல்லாவற்றிற்கும் திருமகளாக இருக்கின்ற அந்த கலை தெய்வம் வாணி, அவளினுடைய அருளினாலே எல்லா கலைகளையும் பயில வேண்டும் என்ற விருப்பினாலே அந்த பயன் ஒரு பெரும் பயனாக இருக்கின்றது. நான் என்னவாக வர வேண்டும் என்று நினைத்து என்னுடைய கல்வியை பெறுகின்றேனோ அதற்கு தகுந்த வகையிலே அந்த பேர் எனக்கு கிடைக்கின்றது. அதனாலே தான் இந்த ஆயுத பூசை என்று சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறையிலே தங்களுக்குரிய வினைத்திறனுக்கு பயன்படுத்துகின்ற கருவிகள் எல்லாவற்றையும் வைத்து வழிபடுகின்ற முறை. அந்த முறையினாலே ஒரு சொல்வன்மை, அடுத்தது பயிற்றுகின்ற திறன், அடுத்தது திட்டமிடுகின்ற ஆற்றல், அடுத்தது கலைகளின் தேர்ச்சி என்று நான்கு விதமான பயன்கள் கலைமகளுடைய வழிபாட்டினாலே கிடைக்கின்றன. அதில் மிக முக்கியமானது சொல்வன்மை. கலைமகளுடைய அருள் இருந்தால்தான் எங்களாலே நன்றாக பேச முடியும். நாம் கேட்டதை மற்றவர்களுக்கு அவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக சொல்ல முடியும். அதாவது கற்பித்தல் முறையில் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், கேட்டல், கிரகித்தல், அதை பிறகு மற்றவர்களுக்கு பயிற்றுதல். ஒருவர் சொன்னதை நான் கேட்டு நன்றாக உள்வாங்கி கொண்டு அதை மீண்டும் திருப்பி மற்றவருக்கு சொல்லக்கூடிய இந்த சொல்வன்மை எனக்கு வேண்டுமாக இருந்தால் இந்த வாக்கு தெய்வமான வாணியினுடைய வழிபாடு அதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது பயிற்றின் திறன். எனக்கு தெரிந்த இந்த கலை நுட்பத்தை, இந்த வினைத்திறனை மற்றவர்களுக்கு பயிற்றுவதற்கும் எனக்கு ஒரு திறன் வேண்டும். என்னுடைய அறிவை என்னோடு மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அது யாருக்கும் பயன்படாது. குறிப்பாக ஆசிரிய பெருமக்களுடைய பணி இதிலே அடங்குகின்றது. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை கற்பிக்கின்ற போது அந்த குழந்தையினுடைய வயது நிலை, அந்த குழந்தையினுடைய அறிவுத்திறன், அந்த குழந்தை வாழுகின்ற சூழல், அந்த குழந்தை அடைய போகின்ற பயன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் ஒரு கலை திட்டத்தை அவர் ஆக்கி கொண்டு அந்த பயிற்றுதலை செய்கின்றார். அதனாலே தான் அது வகுப்பு நிலையிலே தர நிலையிலே இன்றைக்கு அந்த கல்வி பயிற்றப்படுகின்றது. ஆனால் எந்த தரநிலையிலே அந்த கல்வி பயிற்றப்பட்டாலும் அந்த தரநிலையிலே அந்த கல்வி பெறை பெறுவதற்கு எங்களுக்குள்ளே ஒரு வழிபாடு அடிப்படையாக அமையாவிட்டால் இதை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு தெய்வம் அருள் செய்ய வேண்டும். இது இன்றைக்கு சில வேளை நான் இந்த கருத்தை சொல்லுகின்ற போது இளம் தலைமுறையினர்கள் நாங்கள் எல்லாம் தெய்வத்தை வழிபடாமலே உயர்ந்து விட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் உள் மனதிலே உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஊற்றான வழிபாடு என்கின்ற அந்த ஊற்று மறைவாக இருக்கின்றது. அது உங்களுடைய சுவர் இருப்பதன் காரணமாகத்தான் உங்களுக்கு அந்த வலு கிடைத்திருக்கின்றது. ஆனால் அந்த வலுவை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற போது உங்களை அறியாமல் அந்த வழிபாட்டின் மூலமாக ஒரு செயல்திறன் உங்களுக்கு வந்து சேருகின்றது. ஏற்கனவே நான் சொன்னிய இந்த வழிபாட்டு நடைமுறைகள், இந்த மடை பரவுதல், அதற்குரிய பொருட்கள், விளைபொருட்கள், அவற்றையெல்லாம் தேடுதல், ஏற்ற காலங்களுக்கு ஏற்ற வகையிலே அதை பயன்படுத்தலன்ற அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சி, அந்த பயிற்சி நீங்கள் செய்கின்ற எல்லா வினைத்திறன்களும் வந்து சேருகின்ற போது உங்களுடைய முயற்சி திருவினை ஆக்கும். அந்த வகையிலே தான் இந்த திட்டமிடல் என்கின்ற அந்த அறிவு மேன்மைப்படுகின்றது. எந்த ஒரு செயல்பாட்டை செய்கின்ற போதும் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி வகுத்து செய்ய வேண்டும், யாருடைய துணையோடு செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் செய்ய வேண்டும், அதன் பயன் என்ன என்று முழுமையாக எண்ணி பார்த்து செய்கின்ற அந்த செயல்பாடு, அது உண்மையிலேயே ஒரு வீட்டிலே இருக்கின்ற ஒரு தாயினுடைய அடிப்படையான செயல்பாடு. ஒரு குழந்தையாக இருந்தால் அது உண்மையிலே அது கண்காணித்து கொண்டிருக்கும். அம்மா காலையிலே என்னுடைய காலை உணவை ஆக்குகின்ற போது என்ன செய்கிறாள், தொடக்கம் முதல் நிறைவு வரை அவள் என்ன என்ன தொழிற்பாடுகளை செய்கின்றாள், என்ன என்ன பொருட்களை பயன்படுத்துகின்றாள், அவற்றை எப்படி வகுத்து தொகுத்து இணைத்து பயன்படுத்துகின்றாள் என்று ஒரு குழந்தை பார்த்து கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த குழந்தை தாயாகும் போது எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாமல் தான் கண்ட அந்த பயிற்சியின் மூலமாக அந்த உணவாக்கத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெறும். இது ஒரு வகையான அறிவு. ஆனால் இதற்கும் அப்பால் இன்னும் மேன்மையாக அந்த அறிவை பெற வேண்டுமாக இருந்தால் அது ஒரு கற்பித்த நிலையிலே அல்லது ஒரு கற்கின்ற பள்ளியிலே சென்று அதை மேலதிகமாக வினைத்திறனோடு கற்கின்ற போது அந்த கல்வியின் பயன் மற்றவர்களுக்கு அதை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும், எந்த செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் வழங்குகின்றது. அந்த வகையிலே கலைமகள் வழிபாடு எங்களுக்கு ஒரு திட்டமிடுகின்ற ஒரு அறிவாற்றலை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்றால், 9 நாட்களின் இந்த நிறைவான நாள் கலைமகளுக்குரிய நாள்,
இவ்வளவு நாட்களும் நாங்கள் பயன்படுத்திய இந்த வழிபாட்டு நடைமுறைகள் எல்லாம் ஏனி எங்களுடைய செய்வினைகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற போது அந்த செய்வினைகள் யாவும் நிறைவேறி எங்களுக்கு முழுமையான பயனை தரும் என்பதில் ஐயமில்லை. எல்லாவற்றிற்கும் அப்பால் இந்த கலைகளின் தேர்ச்சி. இந்த கலை என்று சொன்னால் வெறுமனே இசை ஆடல் மட்டுமல்ல, ஓவியம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் எங்களுடைய சிற்ப வழி சிற்பம் இருக்கின்றது, எழுத்துக்கலை இருக்கின்றது, உரைத்திறன் இருக்கின்றது. எல்லாவற்றையும் கட்டடக்கலை என்று சொல்லி எல்லா கலைகளையும் நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிப்படையான ஒரு வழிபாட்டு நடைமுறை போல எங்களுடைய செயற்பாடுகளை திட்டமிட்டு கொண்டு செய்கின்ற போது அந்த தேர்ச்சி எங்களுக்கு கிடைக்கும். அதனாலே தான் இந்த வழிபாடு செய்கின்ற போது எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக அல்லது பெருந்தெய்வமாக இருக்கின்ற கலைமகளை வழிபட்ட பின்னர் தான் அந்த தேர்ச்சி அடைவதற்கான முயற்சியிலே அவர்கள் இறங்குகின்றார்கள். அந்த வகையிலே வீணை ஒரு குறியீடாக இருப்பது பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த ஒரு இசைக்கருவியாக இருந்தாலும் அந்த இசை பயிற்சியிலே ஈடுபடுகின்ற போது அதை கலைமகளினுடைய பாதங்களிலே வைத்து இந்த இசை பயிற்சியை நான் இன்று தொடங்க இருக்கின்றேன், இவ்வளவு காலம் நான் இந்த பயிற்சியை செய்ய இருக்கின்றேனோ அவ்வளவு காலமும் நீ எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு வழிகாட்டுதலை செய்து ஒரு நோன்பாக நான் இந்த பயிற்சியை செய்வதற்கு எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று அந்த வழிபடுகின்ற ஒரு மனம். இதற்காக சரஸ்வதி படம் வைத்து மடை பரவி பூசை செய்து வழிபட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மனத்திலே அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி கொண்டமாக இருந்தால், அதாவது வாக்கினிலே இருக்கின்ற இந்த வாணி மனத்திலே வந்து உரைகின்ற தெய்வமாக இருந்தால் இந்த வழிபாடு தானாகவே உள்ளே நடந்து கொண்டிருக்கும், செயல்பாடுகளிலே ஒரு சீர்மை இருக்கும். அந்த வகையிலே இந்த பயிற்சி செய்கின்ற போது எந்த இசைக்கருவியாக இருந்தாலும் அந்த இசைக்கருவிக்கு ஒரு பூசை செய்து அந்த பயிற்சியை தொடங்குகின்றதை நாங்கள் இன்று வரை காணுகின்றோம். குறிப்பாக பார்த்தால் ஒரு சித்திரத்தேரை செய்கின்ற தச்சன், தேர் செய்வது மிகவும் கடினமான ஒரு நீண்ட ஒரு வினைத்திறன். அந்த தொடக்கத்திலே அவர் தேர்கால் வைத்தலென்று ஒரு நடைமுறை இருக்குன்னு அன்றைக்கு அவர் செய்கின்ற அந்த பூசை வழிபாடு, நான் இன்று தொடங்குகின்ற இந்த சித்திரத்தேரினுடைய ஆக்கத்தினுடைய தொடக்கம் எந்த விதமான குறைவுமின்றி நிறைவாகி ஒரு முழுமையான சித்திரத்தேரை நான் இந்த திருக்கோயிலுக்கு அமைத்து கொடுப்பதற்கு நீ துணையாக இருக்க வேண்டும் என்று செய்கின்ற அந்த வழிபாடு, இந்த கலை தேர்ச்சியை தருகின்ற கலைமகளினுடைய வழிபாட்டை அவர் நிறைவாக செய்த பின்னர் தான் அந்த வினையை அவர் தொடங்குகின்றார். அதனாலே எதை தொடங்கினாலும் கலைமகளை வழிபட்ட பின்னரே தொடங்க வேண்டும். இங்கே ஒரு சின்ன முரண்பாடு சில பேர் நினைக்கலாம். அதாவது எல்லோரும் சொல்லுகிறார்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் விநாயகரை வழிபட்ட பின்னர் தான் வழிபாடு தொடங்க வேண்டும் என்று. அது உண்மைதான். விநாயகரை நாங்கள் உருவமாக ஒரு சாணி உருண்டையிலே பிள்ளையாராக வழிபட்ட பின்னர் பெருந்தெய்வமாக இருக்கின்ற இந்த கலை தெய்வத்தை, இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு செய்த பின்னர் அதை தொடங்குகின்றோம். இன்னும் ஒன்று, இந்த படிப்பறிவு என்கின்ற அந்த பயனை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எல்லோருக்கும் பட்டறிவு இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு போகின்ற வகையிலேயே ஒரு பெண்ணுக்கு சமையல் அறிவு வந்து சேரும், ஒரு ஆணுக்கு அவர் நாளாந்தம் செய்கின்ற ஒரு வினைத்திறனுடைய அறிவு எந்த விதமான படிப்பறிவும் இல்லாமலே வந்து சேரும். ஆனால் படிப்பறிவு இணைகின்ற போது தான் செய்கின்ற அந்த வினைத்திறனை எழுத்துருவிலே அவர் ஆக்கம் செய்து இதை செய்வதற்கு இன்ன இன்ன நடைமுறைகள், இன்ன இன்ன சிக்கல்கள், அந்த சிக்கல்களை இவ்வாறு தீர்க்கலாம் என்று ஒரு எழுத்துருவிலே அவர் எழுதி வைத்தால் அது அவருடைய படிப்பறிவினுடைய சான்றாக கொள்ளப்படுகிறது. இன்றைக்கும் எந்த ஆய்வாக இருந்தாலும் அந்த ஆய்வை நாங்கள் செய்கின்ற போது அதற்குரிய சான்றுகள் காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சான்றுகளை கண்டுபிடிப்பதற்கு அல்லது அந்த சான்றுகளை வகுத்தும் தொகுத்தும் பதிவு செய்வதற்கு எட்டுக்கல்வி தேவை. அந்த படிப்பறிவை பெறுவதற்கு கலைமகளினுடைய அருள் தேவை. அந்த படிப்பறிவினுடைய அடிப்படையே வாக்கு சாதுரியம்தான். ஒரு ஆசிரியர் தான் பெற்ற அந்த படிப்பறிவு கொண்டு அந்த பயிற்சியை எங்களுக்கு பயிற்றுகின்ற போது, அந்த பயிற்சியின் மூலமாக எங்களுக்கு அந்த படிப்பறிவு எங்களிலே வந்து சேருகின்ற போது அதை மீண்டும் நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு தொடர்நிலை படிப்பறிவு. அதாவது எட்டுக்கல்வி எப்போதுமே வீண் போவதில்லை. சில பேர் சொல்லுவார் எட்டு சுரக்காய் கறி குதவாது என்று சொல்லி, தவறான ஒரு கருத்து. எந்த ஒரு ஏடு செம்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி செம்மையாக மற்றவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றதோ அந்த கற்பித்தனின் பலனாக
அந்த கற்பித்தலை ஏற்றுக்கொண்டவர் அதை மற்றவர்களிடம் செய்கின்ற போது அது உறுதியாக எல்லோருக்கும் கிடைப்பதாக இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த படிப்பறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த வழிபாடு எங்களுக்கு தேவை. இன்னும் ஒன்று, கல்வி கொடை செய்கின்ற ஒரு பண்பு. இந்த கல்வி கொடை என்பது ஏனைய கொடைகளை விட மிகவும் உன்னதமான ஒரு கொடை. வீரத்தை கொடை செய்வது என்று சொன்னால், நான் கற்றிருக்கின்ற என்னுடைய படைக்கல பயிற்சியை அல்லது உடல் வலு பயிற்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அது எல்லோருக்கும் கொடுத்தாலும் சில வேளை என்னால் அந்த கொடையை ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் செய்ய முடியாமல் இருக்கும். என்னுடைய உடல் வலு விழுந்துவிடும். என்னுடைய படைக்கலங்கள் எனக்கு துணையாக நிற்காமல் போகின்ற நிலை கூட ஏற்படலாம். செல்வமும் அப்படித்தான். எனக்கு செல்வம் இருக்கின்ற காலத்திலே நான் செல்வத்தை கொடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னால் செல்வத்தை தேட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த கொடையை நான் இடைநிறுத்த வேண்டி நேரிடும். ஆனால் இந்த கல்வி கொடை என்றுமே நாங்கள் நிறுத்த முடியாத, நமக்கு எப்போதுமே தொலையாத ஒரு கொடையாக செய்யக்கூடிய ஒரு கொடை. அதனாலே தான் இந்த கல்வி கற்றவர்கள் தங்களுடைய கல்வியை மற்றவர்களுக்கு கொடையாக வழங்கும் போது அது இன்னும் பெருகும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது கொடுக்க கொடுக்க குறையாதது, அள்ள அள்ள குறையாத செல்வம். நான் கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற போது எனக்கு அது இன்னும் மீண்டும் மீண்டும் சுரக்கின்ற செல்வமாக மாறுகின்றது. நான் கொடுத்த அந்த கொடையை அவர் இன்னொருவரிடம் திருப்பி கொடுக்கின்ற போது அது இன்னொரு சிறந்த கொடையாக மாறுகின்றது. அவர் தொடர்ச்சியான கொடையாக இந்த கல்வி கொடை வழங்குகின்றதுனாலே தான் எங்களுக்கு புலமை திறன் என்கின்ற ஒரு அதி உன்னதமான பயன் கிடைக்கின்றது. நான் கற்றது, நான் விளங்கி கொண்டது என்னோடு இருந்தால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இன்றைக்கு நான் உணர்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது எனக்குள்ளே வேறு வேறு புதிய செய்திகளை இப்படியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. நேற்று பேசிய செய்தி இன்று தொடருகின்ற போது வேறு ஒரு புதிய செய்தியாக உங்களோடு பகிரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதுதான் கல்வியினுடைய அதி உன்னதமான பயன். ஆனால் அந்த பயன் கொடையாக செய்யப்படுகின்ற போது, இந்த கலைமகள் வழிபாட்டு காலத்திலே இந்த கொடை செய்யப்படுகின்ற போது, இந்த கொடையினுடைய அடிப்படையான அந்த நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த வகுத்த முறை மிக தெளிவாக இருக்கின்றது. அதனாலே தான் இந்த ஏடு தொடக்குதல் என்ற அந்த கலையினுடைய தொடக்கம் கூட இந்த வழிபாட்டோடு தொடர்ச்சியாக பேணப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த கொடை எவராலும் அழிக்க முடியாத கொடை, எந்த காலத்திலும் செய்யக்கூடிய கொடை. முதுமை காலத்திலும் கூட என்னுடைய பட்டறிவினாலே பெற்ற அந்த அறிவு திறன்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அதனாலே தான் எல்லா தொழில்களிலும் சிறந்த தொழிலாக இந்த ஆசிரிய தொழில் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியராக இருக்கின்றவர் ஒருவருடைய குற்றங்களை நீக்குகின்றவராக, ஒருவரை நல்ல மனப்பாங்கு உடையவராக மாற்றுகின்ற ஒரு கடவுள் போல மதிக்கப்படுகின்றார். ஆனால் அவருக்கு கடவுளாக இருப்பவள் இந்த கலைமகள். இந்த கலைமகளை மனதிலே கொண்டு தன்னுடைய கடமையை அவர் செய்வதன் காரணமாகத்தான் அவருடைய அறிவு மழுங்கி போகாமல் இருக்கின்றது. சில பேருக்கு அறிவு மழுங்குதல் என்று சொல்லுவார்கள். அதாவது பயன்படுத்தப்படாமல் இருந்தால், அவர் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது தன்னுடைய பாட்டிலே மக்கி போயிடும். ஆனால் மற்றவர்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கின்ற போது அந்த அறிவின்னும் கூர்மையாகி நுண்ணறிவாகி அதிலிருந்து புதிய புதிய விடயங்களையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவு சக்தியாக அது வளரும். அதான் சக்தி என்று சொன்னார். வீரம் எப்படி ஒரு சக்தியாக விரைந்து செயற்படுவதற்கு துணையாக இருக்கின்றதோ, கல்வி எப்படி ஒரு ஆக்க சக்தியாக ஒரு ஆக்கத்தை செய்வதற்கு துணையாக இருக்கின்றதோ, அதே போல் இந்த அறிவு சக்தியும் மிக கூர்மையாக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அதை கொடை செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது. அதனாலே தான் இந்த சரஸ்வதி என்கின்ற கலைமகளுக்கு சகலகலாவல்லி மாலை என்று குமரகுருவரர்கள் ஒரு பாடியிருக்கின்றார், ஒரு செய்யுள். சரஸ்வதி தெய்வத்தை வழிபடுகின்ற போது இந்த சகலகலாவல்லி மாலை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகின்றது. அது 10 நாளிலும் அந்த பாடல் நிறைவாக வழிபாட்டினுடைய நிறைவு நிலையிலே எல்லோராலும் கூட்டுப்பாடலாகவும் தனிப்பாடலாகவும் பாடப்படுகின்றது. அதனுடைய தத்துவம் என்னவென்றால், இந்த 9 நாளும் வழிபட்டாலும் உங்களுடைய வழிபாட்டின் அடிப்படையாக இருக்கின்ற இந்த அறிவு சக்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது வழிபாட்டு நடைமுறையில் பெருக்கம்
செய்வது ஒருபுறம் இருக்க, உங்களுடைய இயற்கையானிலே தொடர்ந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனாலே தான் அந்த சகலகலாவல்லி மாலை என்கின்ற அந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த கவிதைக்குள்ளே பொதியப்பட்டிருக்கின்ற விடைய முதலாவது அவர் கேட்கின்றார், பனுவலும் துறை தோய்ந்த கல்வியும் எனக்கு வேண்டும். பனுவல் என்றால் நூல், எல்லா விஷயங்களையும் விளக்கமாக தொகுத்து விரித்து உரைத்திருக்கின்ற ஒரு நூல். அப்போ எனக்கு ஏட்டு கல்வி வேண்டும், எனக்கு நூல் கல்வி வேண்டும், எனக்கு இயற்கையாக இருக்கின்ற கல்விக்கு அப்பால் எனக்கு ஒரு நூல் கல்வி படிப்பறிவு வேண்டும். பனுவல் துறை தோய்ந்த கல்வி, எல்லா துறைகளிலும் நான் மிக தோய்ந்தலன்னா மிக விளக்கமான அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். அதற்கும் அப்பால் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறார், வடநூல் கல்வியும் செந்தமிழ் கல்வியும் எனக்கு முடிந்தது. அவர் பாடிய காலத்திலே வடமொழி கல்வியும் தமிழ் கல்வியும் சிறப்பாக இருந்ததன் காரணத்தினாக இந்த ரெண்டு கல்வியை கேட்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கலைமகள் விழாவிலே எத்தனையோ மொழிகளை பயின்றவர்கள் இருக்கிறார்கள், அந்த பயிற்சி எனக்கு கிடைக்க வேண்டுமென்று வேண்டுதல் செய்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த ஆங்கில கல்வி மிகவும் கடினமாக இருக்கின்றது, இந்த ஆங்கில கல்வி எனக்கு எளிதாக கிடைக்க வேண்டுமென்று கலைமகளை வேண்டுதல் செய்யலாம். இந்த பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழி, எத்தனையோ மொழிகள், ஜப்பானிய மொழி என்று பல்வேறு இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு மொழிகள் பேசுகின்ற வகையிலே தமிழர்களுக்கு அந்த மொழி கற்கின்ற மொழியாக கற்பிக்கப்படுகின்ற மொழியாக இருப்பதன் காரணமாக உலகத்திலே எங்கெங்கெல்லாம் நவராத்திரி வழிபாடு நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வடமொழி தமிழ் மொழிக்கு அப்பால் குமரகுருவர் கேட்ட அந்த வரங்களுக்கு அப்பால் பல்வேறு மொழி அறிவு எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற அந்த பயனும் இந்த வழிபாட்டினாலே கிடைக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த கல்வி செல்வத்தினாலே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னுடைய பொருள் செல்வமும் கிடைக்க வேண்டும். அடுத்து இந்த பொருள் செல்வம் மட்டுமல்ல, இந்த கல்வி செல்வத்தின் பயனால் எனக்கு அடுத்த நிலையான வீர செல்வமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலையும் ஏற்படுகின்ற அதனாலே தான் எல்லாவற்றையும் நாங்கள் பெறக்கூடிய இந்த அறிவு செல்வம் இயற்கையாக இருக்கின்ற அறிவு நிலையாக இருக்கின்ற அந்த செல்வத்தோடு இன்னும் மேலதிகமாக அதை பெறுகின்ற அந்த வழிபாட்டு நிலையை இந்த கலைமகள் வழிபாட்டின் மூலமாக பெற முடியும் என்கின்ற ஒரு உண்மையை இந்த வழிபாட்டின் முழுமையான பயனாக நாங்கள் கொள்ளலாம். இன்னும் ஒன்று எங்களுடைய பயனிலே அதி உச்சமானது, இந்த கலைமகள் நாங்கள் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார். ஏனைய தெய்வங்களை நாங்கள் கண்ணாலே பார்க்க முடியாது, ஆனால் ஒரு ஆசிரியனை நாங்கள் நேரிலே காண்கின்ற போது கலைமகளை நாங்கள் நேரிலே காண்கின்றோம். ஒரு அறிவார்ந்த பண்பார்ந்த ஒரு தூய தோற்றத்தையுடைய ஆசிரியரை காண்கின்ற போது கலைமகள் இப்படித்தான் இருப்பாள். ஏற்கனவே நாங்கள் நூல்களிலே படித்த அவளுடைய தோற்றம், அவளுடைய அழகு, அவளுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் ஒருங்காக கொண்டு ஒரு ஆசிரியை நேரிலே காண்கின்ற போது அந்த தெய்வத்தை நாங்கள் நேரிலே காண்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இது ஏனைய தெய்வங்களை நாங்கள் பார்க்க முடியக்கூடிய பண்பு இருந்தாலும் இது மிகவும் உறுதியாக எங்களுடைய மனதிலே கலைமகள்தான் இவர் என்று நினைக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்கின்றது. அதனாலே தான் இந்த கலைமகளை தன்னுடைய கவிதையிலே உருவகிக்கின்ற போது பாரதி ஒரு உருவகத்தை எங்களுக்கு காட்டுகின்றார். இவளுடைய விழிகளெல்லாம் வேதமாம், இந்த திருவிழி வேதம், ஒளிர் ஒளிச்சுடரோடு இருக்கின்ற அந்த இரண்டு விழிகளும் வேதங்கள். அவளுடைய உரை எம்மை வசீகரிக்கின்ற உரை. அடுத்ததாக இந்த சீத கதிர் மதி போன்ற நுதல், அவளுடைய நெற்றியை பார்த்தால் குளிர்மையான சந்திர கிரகணத்தினுடைய தன்மை இருக்கும் அவன் நெற்றியில். ஒருவருடைய மென்மையான தோற்றம், அழகான தோற்றம், அந்த தோற்றத்திலே நாங்களுடைய முகத்தை பார்க்கும்போது முதலில் எங்களுடைய பார்வை கண்ணுக்குத்தான் போகும். அதற்கு மேலே சற்று உயர்த்தி பார்த்தால் அந்த நெற்றி, அந்த நெற்றியிலே நீரில்லாம் நெற்றி பாலம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்ளுவோம். அந்த தெய்வீகமான தோற்றத்தை காட்டுகின்ற ஒரு வழிபாட்டு முறைமையை இவர் கடைப்பிடிக்கின்றார் என்ற ஒரு அடையாளத்தை காட்டுகின்ற அந்த நெற்றி, சந்திர கிரணம் எங்களை வந்து தாக்குவது போல அவருடைய நெற்றியினுடைய தோற்றம் இருக்குமாம். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் குழலாக இருக்குமா, குழல் என்று சொன்னால் அவருடைய தலைமுடி, அந்த தலைமுடி தான் அவருடைய எங்களுடைய விரிந்த எண்ணங்கள். அடுத்தது வாதம் தர்க்கம் என்கின்ற இரண்டும் தான் அவருடைய செவிகள், வாதம் செய்கின்ற அந்த அறிவு, இங்காலே அதை எதிர்த்து தர்க்கம் செய்கின்ற அந்த அறிவு, இந்த ரெண்டும் இரண்டு செவிகள். இந்த செவிகளிலே நல் துணிவு என்கின்ற தோட்டை அவள் அணிந்திருக்கிறாளாம். இந்த ரெண்டு செயல்பாடுகளையும் சான்றாக காட்டுவதற்கு அவளுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது அவள் காதலி அணிந்திருக்கின்ற தோடு.
சம்பந்தருடைய முதலாவது பாட்டினுடைய தொடக்கம் இது அந்த தோடுடைய சுவியன். அந்த துணிவைத்தான் அங்கே சம்பந்தர் கண்டிருக்கின்றார். இறைவனுடைய நல் துணிவாக இருக்கின்ற அடையாளமென பாரதி கூறுகின்ற அந்த தோடு இவளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் ஒரு துணிவை தருகின்றது. அடுத்தது போதத்தை தருகின்றது. நாசி நாசி என்று சொன்னால் எங்களுடைய மூக்கு, இந்த மூக்கு போதம் தருகின்ற, அதாவது எங்களுடைய எல்லா அனுபவத்திற்கும் காரணம். அதான் எந்த ஒரு மனத்தை கண்டாலும் இது இன்னது தான் என்று குறிப்பாக நாங்கள் உடனேயே கூறக்கூடிய ஒரு அறிவு. அது நறுநாட்டமாக இருக்கலாம், துர்நாட்டமாக இருக்கலாம், இரண்டையுமே உடனடியாக பகுத்து கொண்டு இதுதான். சில வேளை சில விலங்குகளை கண்ட உடனேயே நாங்கள் இன்ன விலங்கு என்று அதனுடைய மனத்தினாலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவளாக இருக்கணும். அதனால் இந்த மூக்கு. அடுத்ததாக இந்த வாய் பொங்குகின்ற சாஸ்திரங்களையெல்லாம் புகழ்ந்து உரைக்கக்கூடிய தன்மை உடையது. அப்போ கலைமகளுடைய தோற்றத்தை இவ்வாறு உருவகம் செய்து சொல்லுகின்ற பாரதி, இந்த தோற்றம் அத்தனையும் மனிதனுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. எனவே மனிதனும் கடவுளாக மாறலாம், ஒரு கலைமகளாக மனிதன் இருக்கலாம், அவனுடைய அறிவு அவனை நிறைவாக ஒரு தெய்வீக தோற்றத்திற்கு மாற்றும். என்னதான் கூறினாலும் இத்தகைய முழுமையான தோற்றத்தை மனிதன் பெறுவதற்கு அவனுக்கு ஒரு நோன்பு பயிற்சி வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனாலே தான் 9 நாட்கள் இந்த நோன்பை கடைபிடித்தால் வீரத்திற்கு துர்க்கையையும் செல்வத்திற்கு லக்ஷ்மியையும் கல்விக்கு சரஸ்வதியையும் வழிபாடு செய்தால் ஒரு முழுமையான மனிதனாக அவன் ஆக முடியும். குழந்தை முதல் முதியவர் வரை இந்த நோன்பு நோக்கப்படுகின்ற ஒரு மிக எளிமையான நோன்பாக இருக்கின்ற காரணத்தினாலும் இது வீட்டிலும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கின்றது, பொது இடங்களிலும் செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கின்றது, திருக்கோவில்களிலும் செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் அப்பால் இன்றைக்கு நாடு கடந்த உலகம் முழுவதும் பரந்து வாழ்கின்ற எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய, தமிழர்கள் மட்டுமன்று நான் குறிப்பாக சொல்ல முடியாது, இன்றைக்கு இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ளக்கூடிய பிற நாட்டவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த வழிபாடு மனிதனை இயற்கை நிலையிலிருந்து அவனுடைய இயற்கை அறிவிலிருந்து இன்னும் மேம்பாடு அடைய செய்யக்கூடிய படிமுறை வளர்ச்சிகளை கொண்ட ஒரு வழிபாடாக இருப்பதனால்தான் நிறைவு நாளான விஜயதசமி என்கின்ற வெற்றி விழா நாள் எங்களுடைய வழிபாட்டு நடைமுறையிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய கருத்துக்களையும் உங்களோடு நாளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.